Hi friends, vanakkam and welcome back to our channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் 8ல உள்ள செகண்ட் அடிவினா தான் பார்க்க போறோம். ஹெச்ஏ கிருட்டிணனார் கிறித்தவ கம்பரே என்பதை நம் பாடப்பகுதி வழி நிறுவுக. தமிழ் இலக்கியத்தை வளப்படுத்திய ஐரோப்பிய கிறித்துவ தொண்டர்களைப் போல் தமிழ் கிறித்துவ தொண்டர்களும் தம் படைப்புகளால் தமிழ் இலக்கியத்தை வளப்படுத்தியுள்ளனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் ஹெச்ஏ கிருட்டிணனார். இவருடைய பெற்றோரும் ஆழ்ந்த தமிழ் புலமை கொண்டவர். தன் தந்தையின் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவுகள்தான் கிருட்டிணனாரை கம்பராமாயணம் போல் தாமும் காப்பியம் எழுத வேண்டும் என்று தூண்டியது. இக்காப்பியத்தின் இடையே தேவாரம் போன்ற பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. இறைமகனாரை இயேசுவை யூதர்கள் கயிற்றால் கட்டப்பட்டு துன்புறுத்தினர். அவர்களிடமிருந்து விடுபட முடியாமலும் எந்த உதவியும் பெற இயலாத ஏழையாய் நின்றார். அவர்கள் தமக்கு இழிவான செயல்கள் செய்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் வாழுகின்ற காலத்தில் துன்பப்படுவார் என்று அவர்களுக்காக இறங்கினார். கொடியோர்கள் கூறிய இகழ்ச்சி மொழியானது தீக்கொல்லியை தம் இதயத்தில் அழுத்தியது போல் இருந்தது. தம்மை துன்புறுத்தியவரை சினந்து கொள்ளாமல் மறுசொல்லும் கூறாமல் அமைதி காத்தார். இறைமகனாரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பொந்தியு பிலாத்து முன் நிறுத்தினர். அவருக்கு தண்டனை பெற்றுத்தரவும் உறுதியாக இருந்தனர். இறைமகனார் அணிந்திருந்த வெள்ளாடையை கலற்றினர். முறுக்க மலர் போன்ற சிவந்த ஓர் அங்கியை அவருக்கு போர்த்தினர். கூர்மையான முள் செடியினால் பின்னப்பட்ட முடியை அவருக்கு தலையில் இரத்தம் பீரிட செய்தனர். கையிலிருந்து கோலினை பிடுங்கி தலையில் வன்மையாக அடித்தனர். திருமுகத்தில் எச்சிலை உமிழ்ந்து பழித்தனர். இதை கண்ட மக்கள், இவ்வுலகம் பிளந்து வெடிக்கவில்லையே, வானம் இடிந்து விழவில்லையே, கடல் நீர் வற்றவில்லையே, இன்னும் உலகம் அழியாமல் காலம் தாழ்த்தியதை கண்டு மக்கள் கொதித்தனர். பொல்லாத யூதர்கள் இறைமகனை இகழ்ந்து பேசிய சொல்லத்தகாத பழிமொழிகளை கேட்டு பொறுத்திருந்தனர். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.